உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:7 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். ஜீவனம் அப்படின்னா என்னது? வாழ்கிறது, சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஜீவனம், ஜீவிக்கிறது. வேதவசனம் சொல்கிறது, நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னா, வாழ முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ வழி இல்லை, எல்லாம் நெருக்கம், கடன் பாரம், தரித்திரம், இனி எனக்கு வாழ வழி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? வியாதி, இனி வாழ வழி இல்லை, அவ்வளவு போராட்டம் எனக்கு விரோதமாக எழும்புகிறது, இப்படிப்பட்ட எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ வழி இல்லாதபடி விழிப்பிதுங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கூட அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. எப்படி எப்படி சொல்கிறது? நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள், வாழுங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் கூட சொல்லுகிறார். அவர் வாழுங்கள் என்று இந்த சம்பவத்தில் சொல்லும் பொழுது வாழ்வதற்கு ஒரு சோர்ஸையும் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வழிமுறைகளையும் வகை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த பின்பு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த நாளில் கூட கர்த்தர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள், வாழ்ந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு இந்த தீர்க்கதரிசி சொல்கிறது என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தீர்க்கதரிசி மரித்து போகிறார், கடனோடு கூட இருக்கிறாங்க. அவர் மரித்துட்டார், இப்போ கடன் கொடுத்தவர்கள் வந்து இவங்ககிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க, ரெண்டு பிள்ளைகளை நான் கொண்டுட்டு போயிடுவேன், அடிமையாக கொண்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் தான், வாழ வழி இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தீர்க்கதரிசிகிட்டு இந்த ஸ்திரீ போய் சொல்லுகிறாள். அப்போ தீர்க்கதரிசி சொன்ன காரியம்தான் இது, நீ போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் வெற்று பாத்திரத்தை வாங்கி உன் அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லா பாத்திரத்திலையும் நிரப்புங்கள் என்று சொன்னார். அதே போல் எல்லா காலி பாத்திரத்தையும் நிரப்புனாங்க. அம்மா சொல், தாய் சொல்கிற, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லும்போது அங்கே மகன் சொல்கிறேன், வேறு பாத்திரம் இனி இல்லை என்று சொன்ன உடனே, அந்த வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வீடு முழுவதும் எல்லா பாத்திரம், பக்கத்து அயலகத்தார்கிட்ட உள்ள எல்லா பாத்திரத்தையும் இப்பொழுது வீட்டிலிருந்து அது ஒரு குடம் எண்ணெயால் நிரப்பப்பட்டு எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிகிறது. இந்த சூழ்நிலையில் கதவை பூட்டிக்கிட்டு திரும்ப போய் தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்லும் பொழுது தான் தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை இது. எனக்கு அருமையான தேவ ஜனமே சொல்கிறாரு, அந்த வசன ஆரம்பத்தில் சொல்லப்படுது, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு என்ன செய்யுங்கள்? நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பாருங்கள், ஜீவனம் பண்ணுவதற்கு எதை வைத்து ஜீவனம் பண்ணணுமா? மீந்ததை கொண்டு. மீந்ததுன்னா என்னது? மீதியானதை கொண்டு. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? முதல்ல ஜீவனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி வரதை தான் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படிதானே. இங்கே சொல்கிறாரு, முதல்ல அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர், கடனை அடைச்ச பிறகு மீதி இருக்கிறதை வைத்து ஜீவனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானது எப்போ
கடன் இருக்கக்கூடாது என்று கடனை தான் முதல்ல அடைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கி நம்ம கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி ஜீவனம் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கிறோம். எங்கே கடனை வாங்கினாலும் சரி நல்லா ட்ரெஸ் எடுக்கணும், நல்லா வீடை கட்டணும், நல்லா சாப்பிடணும், கடனை வாங்கியாவது சாப்பிடணும் வாழணும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, முதல்ல கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, வாழ்க்கையில் வாழ வழி இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் புதிய வாசலை திறக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கும் மீந்ததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கும் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய. உங்ககிட்ட இருக்கிறதை வைத்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன இருக்கிறதோ, ஒரு குடம் என்ன தான் உங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கடனை தீர்க்கவும் மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணவும் கர்த்தர் வைத்தாரே, இன்னைக்கு உங்களையும் வாழ வைப்பார். நெருக்கடியில் இருக்கிறீங்களா? ஏசப்பாட்டை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே என் நிலைமை இது, நான் என்ன செய்யன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இருக்கிறதை வைத்தே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது கொஞ்சமாக இருக்கலாம், அது ஒன்று மட்டும்தான் இருக்கலாம், அதை வச்சே கர்த்தர் பெருக பண்ணி கடனை தீர்க்கவும் மீந்ததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மீதம் எடுக்க என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. கடன்களை எல்லாம் அடைத்து மீதத்தை எடுக்க என் ஆண்டவர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகள் மீதி எடுக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய இப்பொழுது கூட கண்ணீரோடு கூட யார் யார் இப்படி கடன் பாரத்தில் சிக்கி தவித்து இப்பொழுது கூட ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிறைவை என் ஆண்டவர் கொடுப்பீராக. அது என்ன செய்வீரோ, பெருக பண்ணுவீங்களோ, எந்த வாசலை திறப்பீங்களோ, திறந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்கள். நன்மை கிருபையும் தொடரட்டும். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி செய்யுங்கள். நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். மீந்ததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக.